ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2017 ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன தி ப்ராமிஸ். இந்த படத்துக்கான IMDb ரேட்டிங் 6 out of 10 அண்ட் 90% ஆஃப் கூகுள் யூசர்ஸ் இந்த படத்தை லைக் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தோம்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்க கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரு அவங்களுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த ப்ராமிஸ ஒரு ஃப்ரெண்டால மட்டும் காப்பாத்த முடியாம போகுது. அதனால 20 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதுன்றத ரொம்பவே பரபரப்பா சொல்லக்கூடியதுதான் இந்த படம். வீடியோ பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓபனிங் சீன்ல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மாதிரி காட்டுறாங்க. அதுல ரெண்டு பொண்ணுங்க ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு ஒண்ணா சுத்திட்டு இருக்காங்க. அதுல சின்னதா பாப் கட்டிங் மாதிரி முடி வச்சிருக்கால அந்த பொண்ணோட பேரு எப், நீட்டமா ரெண்டு சட்டை போட்டுக்க பொண்ணு பேரு போம். முகம் ஒரே மாதிரி இருக்கனால முடிய வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீன் எல்லாமே 1997 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க ஃபேமிலி நல்ல ரிச்சான வெல் செட்டில்டான ஃபேமிலி. இவங்களோட அப்பா ரெண்டு பேருமே பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஒரு பெரிய சைஸ் அபார்ட்மெண்ட் மாதிரியான பில்டிங்க கட்டிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. அங்கதான் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிப்பாங்க. ஒரு நாள் போம் ரெண்டு பேரு கையையும் செவத்துல ஒன்னா சேர்த்து வச்சு ஸ்கெட்சால அவுட்லைன் போட்டு வரையறா. எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கலாம்னு சொல்றோம். கண்டிப்பா சாகுற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்போம்னு சொல்லி இப்ப ப்ராமிஸ் கேக்குறா. பூமும் பண்ணி கொடுக்கறா. ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. கீழே வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா ரெண்டு பேரும் ரொம்பவே டென்ஷனா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா தாய்லாந்துல பயங்கரமான ஒரு ரெசஷன் ஏற்படுது. அவங்களோட பண மதிப்பு, ஷேர் மார்க்கெட் இப்படி எல்லாமே ரொம்பவே டவுன் ஆகுது. இதனால தாய்லாந்து மக்கள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பல பேர் சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. இதனால அபார்ட்மெண்ட் வாங்கவோ வீடு வாங்கவோ யாரும் ரெடியா இல்ல. அந்த பில்டிங்கையே இழுத்து மூடிடுறாங்க. ரெண்டு ஃபேமிலிஸ் மேலயுமே பேங்க் ரப்சரி கேஸ் போட்டுடுறாங்க. வீடெல்லாம் ஜப்தி பண்ண காரணத்தினால ஒரு சின்ன வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா வழக்கம் போல போம் அங்க வந்து கையச்செல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா பின்னாடி இருக்க ஒரு கதவு வழியா இப்போ அங்க வரா. அவ முகமெல்லாம் காயமா இருக்கு. என்னன்னு கேக்கும் போது கடன் தொல்லையால ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ல அவங்க அப்பா இப்ப போட்டு அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கன்ன வச்சு சூசைடுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அம்மா அதை பிடிங்கிட்டு போய் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அது எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு இப் சொல்றான். இப்ப ஏன் அதெல்லாம் சொல்றேன்னு போம் கேக்கும் போது, நானும் சூசைட் பண்ணிக்க போறேன்னு இப் சொல்றான். ஏன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா எங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே பேங்க்ல இருந்து சீஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் உன்னை பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. அதனாலதான் இப்படி பண்ண போறேன்னு இப் சொல்றான். ஆனா போம் அவ கையில வச்சிருந்த ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்தையுமே செலவு பண்ணி 2 pager வாங்குறா. இதுல நம்ம எப்ப வேணா பேசிக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்றான். போமுக்கு பர்த்டே அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு இப்ப ஹாப்பி பர்த்டேன்னு மெசேஜ் அனுப்புறா. அவளும் அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்க அப்பா சீரியஸா இதைய பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சுப்பான்னு கேக்கும் போது, பில்டிங் வாங்குறதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிடைச்சிருக்காரு, நம்ம எல்லாருமே பழைய மாதிரி மாற போறோம்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில போமோட பேஜருக்கு ஒரு மெசேஜ் வருது. நாங்க வேற இடத்துக்கு போக போறோம், இனிமே உன்னை பார்க்க முடியாம போயிருமோன்னு பயமா இருக்குன்னு இப் டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்தா அவங்க அம்மா உள்ள வராங்க. ஸ்கூல் ஃபீஸ் எங்க, நீ கட்டலையான்னு கேட்கும் போது ஆமா நான் செலவு பண்ணிட்டேன்னு சொல்றான். அப்போன்னு பார்த்து அவ கையில இருக்க பேஜரையும் அவங்க அம்மா பாத்துறாங்க. பயங்கரமா திட்டுறாங்க. அவளும் கோவத்துல உனக்கெல்லாம் ஏன் பொண்ணா பிறந்தனோன்னு கேக்குறான். அவங்களும் பிடிக்கலன்னா எங்கேயாச்சும் போய் சாவன்னு திட்டிடுறாங்க. போம் கோச்சிட்டு வீட்டுல இருந்து வெளியே வந்துடுறான். எங்க அப்பா மறுபடியும் என்னை அடிச்சிட்டாரு, இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியலன்னு இப்ப டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் போமோட அப்பா அங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாரு. அவரு அங்க யார்கிட்டயோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. போம் கிட்ட போய் பாக்குறா, ஆனா அங்க யாருமே இல்ல. ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம அவங்க அப்பா பைத்தியம் மாதிரி ஆகிட்டாரு. இதை பார்த்த போமால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. உடனே இப்புக்கு கால் பண்ணி இனிமே வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல, கன் எடுத்துட்டு அந்த பில்டிங்க்கு வான்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அதே மாதிரி இப்போ அன்னைக்கு நைட்டு கன்னோட வரா. இனிமே உயிரோட இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட தான் போறோம், அதனால நான் முத செத்து போயிடுறேன், எனக்கு அப்புறம் நீயும் வந்துடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. முதல்ல இப் ஷூட் பண்ணிட்டு அங்கேயே செத்து போயிடுறான். ஆனா அவ செத்ததுக்கு அப்புறமா பாம்புக்கு ஒரு பெரிய பயம் வருது. அந்த கன் எடுத்து ஷூட் பண்ண அவளுக்கு தைரியம் இல்ல. பாக்க போனா அவ தான் சூசைட் பண்ணிக்கலான்னு கால் பண்ணி கூப்பிடுவா. ஆனா பயத்துல இப்போட கண்ணுல உயிர் இருக்கும் போதே அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். 20 வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கதையை காட்டுறாங்க. 2017 தாய்லாந்து பயங்கரமா டெவலப் ஆகுது. போமோ அவங்க அப்பா மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. அவர் எந்த பில்டிங்க பாதிலே விட்டாரோ அதை மறுபடியும் ஃபுல்லா கட்டி முடிக்கணும்னு போம் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. போமுக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு பெல். சரியான செல்ஃபி பைத்தியம். இப்ப நம்ம ஹீரோயின் போம் அவ அப்பாவையும் பொண்ணையும் கூட்டிட்டு அந்த பில்டிங்க போயிட்டு இருக்கா. ஏன்னா பேங்க்ல இருந்து லோன் விஷயமா பேச வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ராவா லோன்
லோன் அமௌண்ட் வேணும்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. ஆனா ஏற்கனவே வாங்கின லோனே கட்டி முடிக்காதனால பேங்க்ல இருந்து தர முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பில்டிங்கே ஃபுல்லா நீங்க சீஸ் பண்ணா கூட ஒரிஜினல் லோன் அமௌண்ட்டை உங்களால எடுக்க முடியாது. அதுக்கு பதிலா எக்ஸ்ட்ராவா லோன் சாங்ஷன் பண்ணா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஃபுல்லா முடிச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ல லோனை ஃபுல்லாவே கட்டிடுறேன்னு சொல்றோம். இதை கேட்ட பேங்க் ஆபீசர்ஸும் நாங்க லோன் சாங்ஷன் பண்ணதை பத்தி யோசிக்கிறோம், ஆனா இந்த பில்டிங்கோட இன்னொரு பார்ட்னர் அதாவது இறந்து போன இப்போட அப்பா இருக்காருல, அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணிட்டு ஒரு வாரத்துல சொல்ல சொல்றாங்க. அதே நேரம் பெல் பில்டிங்ல ஒவ்வொரு இடத்துலயும் நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சு வச்ச கையச்சையும் பாக்குறான். அதுல ஸ்கெட்ச் வச்சு எதையோ கிறுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அவளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதவு தானாவே திறக்குது. அவளும் உள்ள போய் போன்ல இருக்கக்கூடிய வீடியோ ஆன் பண்ணி ரூம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கா. அதுல திடீர்னு ஒரு ஃபேஸ் டிடெக்ஷன் காட்டுது. பார்த்தா அந்த இடத்துல பெல்ல தவிர வேற யாருமே இல்ல, போன்ல மட்டும் எல்லோ கலர் பாக்ஸ் காமிச்சுட்டே இருக்கு. அவளும் பயத்தோட பாத்துட்டே இருக்கா. கரெக்டா அப்பான்னு பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு திரும்பறதுக்குள்ள அந்த ரூமோட இன்னொரு கதவு தானாவே ஓபன் ஆயிருக்கு. பெல் உள்ள போய் பாக்கலான்னு கால் எடுத்து வைக்கிறா. கீழே கிடக்குற டின்னு மேல கால் இடிச்சு அங்க இருக்க வவ்வால் எல்லாம் அவ தலைமையிலேயே இடிச்சுட்டு வெளியே பறந்து போகுது. பயத்துல பெல் அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வரா. அங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப யூஸ் பண்ண பேஜர் கீழே கிடக்கு. அதை பார்த்த பெல் விளையாடுத்தனமா எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு அவ ஃப்ரெண்டு கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா. அந்த பேஜரை எப்படியோ சரி பண்ணி அதுல இருக்கக்கூடிய மெசேஜ படிச்சுட்டு இருக்கா. அதுல வித்தியாசமா நிறைய லைன்ஸ் இருக்கு. அவ ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் லைன்ல இருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டோட லிங்க் அனுப்புறா. பார்த்தா அந்த பாட்டுல இருக்க எல்லா லைன்ஸுமே அந்த பேஜர்லயும் இருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய கடைசி 2 லைன்ஸ் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. வேர்டுல எந்த அர்த்தமும் இல்ல, அந்த பில்டிங்க்கு வான்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பேஜருக்கு கீழே 2 போட்டோ ஒட்டியிருக்கு. ஆனா தெளிவாவே தெரியலன்னு சொல்லிட்டு நிமிந்து பாக்குறான். ஸ்கிரீன்ல பேய் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. பெல் ரொம்பவே பயந்து போறா. பார்த்தா அவ ஃப்ரெண்டு தான் சும்மா கலாய்ச்சிருக்கா. சரி நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. ஆனா அந்த பேஜர்ல இருக்கத படிச்சதுல இருந்தே பெல்லோட மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. அதனால அது குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்து தூங்கிடுறோம். அன்னைக்கு நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவ ரூம் கதவை ஏதோ ஒரு உருவம் திறந்து பாக்குது. அவளும் சத்தம் கேட்டு லைட்டை போட்டு பாக்குறா. அங்க யாருமே இல்ல. ஆனா கதவுக்கு பின்னாடி யாரோ நிக்கக்கூடிய நிழல் மட்டும் தெரியுது. அவளும் ஒரு கண்ணாடியை போட்டு வெளியே வந்து பாக்குறா. அவ வீட்டே யாரோ தழகியில கவுத்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கண்ணாடி கதவு வேகமா ஓபன் ஆகுது. ஒரு ரெட் கலர் மார்க்கர் மட்டும் உருண்டு உள்ள வருது. ஹீரோயின் வேகமா பெல்லோட ரூமுக்கு ஓடி போய் அவளை எழுப்பி விடுறாங்க. வீட்டுக்கு திருடன் வந்துட்டான் போல சீக்கிரமா போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்றாங்க. போலீஸ் வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேக்கும் போது நானும் என் பொண்ணு மட்டும்தான், ஹஸ்பண்ட் முன்னாடியே இறந்து போயிட்டு தான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. வீட்டுக்குள்ள திருடன் வந்ததுக்கான எந்த க்ளோஸுமே இல்ல. நாங்க பேக் சைட் போய் செக் பண்றோம்னு சொல்லிட்டு போறாங்க. கரெக்டா பெல்லும் அவ போன் எடுக்க ரூமுக்கு போறேன்னு சொல்றான். நீ எங்கேயும் போக வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போன் எடுக்க போறாங்க. பார்த்தா அங்க பெல்லோட பெட்டுக்கு அடியில ஒரு பெரிய சைஸ் கத்தி இருக்கு. போலீஸ் பின்னாடியே வந்து உங்க வீட்டு செவத்துல எத்தனை நாளா இந்த டிராயிங் இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னடான்னு பார்த்தா அவ மூஞ்சில ஒரு பயங்கரமான பயம் தெரியுது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு கை அச்சு வரைவால அது இப்போ அவளோட வீட்டு செவத்துல இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாம அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல திடீர்னு பெல் தானாவே ஏஞ்சு நடந்து வரா. யார் கையோ பிடிச்சு கூட்டிட்டு வந்து அந்த செவத்துல வச்சு அவ தான் அந்த டிராயிங்க வரைறா. ஆனா அவ பக்கத்துல யாருமே இல்ல. இதோட பெல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வராங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருந்திருக்கு. தூக்கத்துல வரைய முடியுமா நம்ம ஹீரோயின் கேக்கும் போது அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. இன்னொரு தடவை தூக்கத்துல நடக்கும் போது அவளை எழுப்ப வேணாம், அதுக்கு பதிலா வீடியோ எடுத்து கொண்டு வாங்க, எனக்கு அனலைஸ் பண்ண ஈஸியா இருக்கும்னு சொல்றாரு. இதோட நம்ம ஹீரோயின் செத்து போன ஃப்ரெண்டோட ஃபேமிலி இருக்காங்கள அவங்கள மீட் பண்ண வரா. ஏன்னா அவங்க கிட்ட பேசி ஒரு டீசென்டான அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு பில்டிங் ஃபுல்லாவே இவ நேம்ல சேஞ்ச் பண்ணி அதை மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கா. இறந்து போன பொண்ணோட தம்பியும் அம்மாவும் மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்காங்க. இப்போட பழைய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு, அதை உனக்காக தான் வச்சிருக்கோம் சொல்லி பாம் கிட்ட கொடுக்கறாங்க. ஆரம்பத்துல அந்த தம்பியும் சைன் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இன்னும் நிறைய காசு வேணும்னு சொல்லி கொஞ்சம் ஓவரா சீன் போடுறான். நம்ம ஹீரோயினோடனே சரி நான் கிளம்புறேன்னு சொல்றா. அவனும் சரி இந்த டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். இதோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு லேடி இருக்காங்க.
பெல்லுக்கு மாத்திரை கொடுத்தாச்சு, 9 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் பெல்லோட ரூம்ல ஒரு கேமரா செட் பண்ணி வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இப்போட அம்மா கொடுத்த திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்து அவங்களோட பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப சடனா கேமரால ஏதோ வித்தியாசமா தெரியுது. பெல்லுக்கு பக்கத்திலேயே அவ பெட்ஷீட் குள்ள யாரோ படுத்திருக்க மாதிரி தெரியுது. பயந்து போய் வேகமா ஒரு ரூமுக்கு போய் பார்த்தா அங்க பெல்லையும் காணோம். வெளியே வந்து தேடிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு குரல் கேக்குது, வந்துட்டியா, ஏன் இன்னைக்கு லேட்டுன்னு சொல்லி கதவை திறந்து விடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் வீடியோ எடுக்கலான்னு கேமரா ஆன் பண்றாங்க, ஆனா போன்ல சார்ஜும் கம்மியா இருக்கு. பெல்லும் எத்தனை வருஷமா அங்க இருக்கா, அப்படியா நீ தனியா இருக்கியான்னு தானாவே பேசிட்டு இருக்கான். அவ பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு பாத்துட்டு திரும்பறதுக்குள்ள அவ அங்க இருந்து காண போயிடுறான். சடனா வேற ஒரு இடத்துல இருந்து ஏஞ்சி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஜூஸ் கொண்டு வரான். அப்போ அங்க இருக்க சேர் எல்லாம் தானா அசைது. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே போன் ஆஃப் ஆயிடுது. பயத்துல லைட்ட போட்டு பார்க்கும் போது பெல் கையில ஜூஸோட நிக்கிறா. நீ ஏன் எங்க அம்மா பின்னாடி நிக்கிறேன்னு யார்கிட்டயோ பேசுறான். நம்ம ஹீரோயின் பாக்குறதுக்குள்ள பெல் ஜூஸ வச்சுட்டு வேற எங்கேயோ போயிடுறா. பார்த்தா அந்த ஜூஸ் தானாவே காலி ஆயிருக்கு. சத்தம் கேட்டு வெளியே ஓடி போய் பார்த்தா பெல் ஸ்லாப் மேல ஏறி உட்கார்ந்துருக்கா. அவங்க அம்மா பயத்துல வேகமா புடிச்சுக்கிறாங்க. இதோட அடுத்த நாள் காலையில 3வது நாள் நடந்துட்டு இருக்கு. அன்னையில இருந்து சரியா 4வது நாள் பெல்லுக்கு பர்த்டே வருது. ஆனா செலிப்ரேட் பண்ண வேணாம்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் எல்லாம் சரியாகிடும், உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேக்கும் போது எனக்கு போன் வேணும், ஏன்னா என் போன் பின்னாடி இருக்கக்கூடிய டார்ச் கொஞ்சம் வீணாயிடுச்சுன்னு சொல்றான். இதோட நம்ம ஹீரோயின் அந்த பில்டிங்க்கு வரா. எப்பயும் அவன் ஃப்ரெண்ட மீன் பண்ற இடத்துல ஒரு கிரீன் கலர் ஆப்பிள் பூவெல்லாம் வச்சு, அன்னைக்கு உன்னை விட்டுட்டு போனது தப்புதான், மறுபடியும் வந்து பார்க்க கூட இல்ல, ஆனா இனிமே உனக்காக டெய்லியும் ப்ரே பண்றேன், தயவு செஞ்சு என்னுடைய பொண்ணை மட்டும் விட்டுடுன்னு சொல்றான். அப்போன்னு பார்த்து அங்க பயங்கரமா காத்து அடிக்குது. ஆப்பிள் தானாவே அசையுது. கையில எடுத்து பார்த்தா அதை பாதி கடிச்சு உள்ள இருந்து புழுவா வெளியே வருது. நம்ம ஹீரோயினும் பயத்துல கீழே இறங்கி வந்துடுறா. அங்க சின்ன பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கத பாக்குறா. அதுல ஒரு பையன் மட்டும் பயத்தோட இவன் மூஞ்ச பாத்துட்டு இருக்கான். அந்த பையன் அங்க இருந்து ஏஞ்சி ஓடிடுறான். நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஏன் பயப்படுற, என்ன பார்த்தேன்னு கேக்கும் போது அவ ஓன் பின்னாடிதான் இருக்கான்னு அந்த பையன் சொல்றான். யார பார்த்தான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்கா. இத பார்த்த அந்த பையனோட அம்மா வந்து அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே பெல்ல காட்டுறாங்க. அவளுக்கு டேப்லெட் போடவும் தூக்கம் வருது. டேபிள் மேலே படுத்துக்கிறான். வீட்டுல இருக்கக்கூடிய பழம் எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு வேலை செய்யக்கூடிய ஆண்டி ஒரு கவர்ல போட்டு கட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா கிச்சனுக்குள்ள பெல் நிக்கிறான். என்ன வேணும்னு கேக்கும் போது ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்கோள் வேணும்னு சொல்றா. அந்த ஆண்டியும் எடுத்து கொடுத்துட்டு நான் மார்க்கெட் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க டோர் பாஸ்வேர்ட் போட்டுட்டு இருக்கும் போதே பெல் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கிரீனை நீட்டமா கிழிச்சிட்டு இருக்கான். அவங்களும் கவனிக்காம வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் காரை பார்க் பண்ணிட்டு வெளியே வரா. அங்க நிறைய சென்சார் செட் பண்ணிருக்காங்க. கார் எதுவும் இல்லனா மட்டும்தான் அங்க கிரீன் கலர் லைட் எரியும், இருந்தா அது தானாவே ஆஃப் ஆயிடும். அப்போ ஒரு லைட் தானாவே ஆஃப் ஆகுது. பார்த்தா அங்க யாருமே இல்ல, கீழே ஒரு பேஜர் மட்டும் கிடக்கு. அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. கரெக்டா லிப்டுக்குள்ள போகும்போது யாரோ ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து சைன் பண்ண சொல்றாங்க. அதே நேரம் பெல் அந்த ஸ்கிரீன் துணியிலேயே தூக்கு கயிறுமாய் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இவங்க போறதுக்குள்ளே அதுலயே தொங்கிடுறான். சுயநினைவு வந்து வேகமா அங்க இருக்க கண்ணாடி எல்லாம் உதச்சிட்டு இருக்கா. கரெக்டா அங்க இருக்க அலாரமும் அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் பயந்து போய் வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள அவ கம்பியோட சேர்த்து பிச்சுட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் கையில இருக்க பேஜரை பார்த்துட்டு இதை நான் தூக்கி போட்டேனே, நீங்க எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னு கேக்குறான். இதோட அந்த பேஜரையும் ஃப்ரெண்டோட சேர்த்து வச்சிருந்த எல்லா மெமோரிஸையும் நெருப்புல போட்டு எரிச்சிடுறான். ஹீரோயினுக்கு 15 வயசு இருக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவ பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப எப்படி செத்தாண்ட விஷயத்த நான் அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லல, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அம்மா இன்னும் 4 நாள்ல எனக்கும் 15 வயசு ஆக போகுது, அப்ப நானும் செத்துருவேனான்னு கேட்டு அந்த பொண்ணு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன், பயப்படாதுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பெல் உடனே இனிமே வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சூசைட் பண்றத பத்தி யோசிக்க கூட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்றா. நம்ம ஹீரோயினும் ப்ராமிஸ் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு பெல் மறுபடியும் காணாம போயிடுறா. எங்கடான்னு பார்த்தா பாத்ரூம்ல ஷவர் ஆன் பண்ணி கீழே உட்காந்துருக்கா. என்னாச்சு, ஏன் இங்க உட்காந்துருக்கன்னு கேக்கும் போது என்னால தூங்கவே முடியலன்னு சொல்லி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இதோட பெல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவ கண்ணு முழிக்கிற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி அவ பக்கத்துல ஒரு ஆள் இருந்துட்டே இருக்கணும். அவ ஏஞ்சோடனே உடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கே போறாங்க. அங்க இருக்க சின்ன பையனையும் அவங்க அம்மாவையும் வர வச்சு ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவன் ரொம்பவே சின்ன பையனா இருக்கான், பயப்படுறான்னு சொல்லி அவங்க அம்மா விட்ட சொல்றாங்க. ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க, ஆனா அவங்க அம்மா முடியாதுன்னு சொல்லவும் அப்போ அவங்க ஃபேமிலியில இருக்க 8 பேரையுமே வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த சின்ன பையன் வேற வழி இல்லாம ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறான். அவனை கூட்டிட்டு அந்த பில்டிங்கு போறாங்க. அப்போ அந்த பையன் எதையோ பார்த்து ரொம்பவே பயந்து போறான். என்னன்னு பார்த்தா இப்போட ஆவி மேல உட்காந்துருக்கு. அவனும் பயத்துல கண்ணை மூடிக்கிறான். ஆனா அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க.
அங்க தேங்கி நிக்கிற தண்ணில யாரோ ஓடுற தெரியுது. ஆனா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாருமே பில்டிங் குள்ள இல்ல. அத ஃபாலோ பண்ணிட்டே போனா ஒரு ரூம் செவத்துல இப்போட உருவம் தெரியுது. அந்த சின்ன பையன் பயந்து ஓடலான்னு பாக்குறான். அவன் பாக்கெட் குள்ள இருந்து சில கோலி குண்டு கீழே விழுது. அவன் ஹெல்ப்போட அந்த ஆவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்பான்னு கேக்கும் போது ஒரு கோலி குண்டு மட்டும் உருண்டு செவத்து பக்கமா ஓடுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணது தப்புதான், அதுக்காக என் பொண்ணை பழி வாங்காத அவளை விட்டுன்னு சொல்லும் போது அந்த கோலி குண்டு அசையாம அப்படியே இருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோயினும் பயங்கரமா கோவத்துல கத்துறாங்க. அப்ப செவத்துல இருக்கக்கூடிய உருவம் தானாவே மறைஞ்சு போயிடுது. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த சின்ன பையனோட கழுத்தை பிடிச்சு பேய் அப்படியே மேல தூக்குது. அவன் பயத்துல அலடி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். நம்ம ஹீரோயினும் பின்னாடியே ஓடி போய் என்னாச்சுன்னு கேக்கும் போது கண்டிப்பா உங்க பொண்ணு சாக போறான்னு அந்த பையன் சொல்றான். இதோட அடுத்த நாள் காலையில லோன் சாங்ஷனுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அங்க இப்போட தம்பியும் அம்மா வந்திருக்காங்க. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி இப்போட அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதனால ஆபீசர்ஸ் எல்லாருமே வெளியே வெயிட் பண்றாங்க. ஹீரோயின் அவங்க காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்றாங்க. நான் தான் அவளை சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டேன், ஆனா பயத்துல அங்கிருந்து ஓடிட்டேன். தயவு செஞ்சு நீ மன்னிச்சிடுங்க. உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா இப்போட ஆவி ப்ராமிஸ ஃபுல்ஃபில் பண்றதுக்காக என் பொண்ணோட உயிரை எடுக்க பாக்குதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்ட இப்போட தம்பி கோவத்துல கான்டாக்ட்ல எல்லாம் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. பெல் என்னை அடைச்சு வச்சுட்டு தப்பிச்சு போயிட்டதா நர்ஸ் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள பெல்லோட நம்பர்ல இருந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது. அம்மா நான் எங்க இருக்கேனே தெரியல, ஒரு இருட்டு ரூம்குள்ள சுத்தி பழைய திங்ஸா இருக்கு, நீங்களும் தாத்தா பாட்டியும் இருக்கக்கூடிய ஒரு போட்டோ இருக்குன்னு பெல் சொல்றான். ஹீரோயினும் எப்படியோ அந்த வீட்டை கண்டுபிடிச்சு போயிடுறா. பார்த்தா பெல் ஹீரோயினோட பழைய ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு நிக்கிறான். இதோட பெல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ கையும் காலையும் பெட்ல கட்டி வச்சிடறாங்க. அவ டேபிள்ல ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்கு, அதை நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. எங்க நம்ம செத்துருவோமோன்னு நினைச்சு பெல் சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து எடுத்த எல்லா போட்டோஸையுமே அதுல பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. இதை பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் பயங்கர எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு பெல் ஏஞ்சு வந்துட்டியா, இன்னைக்கு நானும் கூட வரேன்னு யாரு கூட பேசிட்டு இருக்கா. அப்ப தானாவே அங்க இருக்க கேட் ஓபன் ஆகுது. இத பார்த்த நம்ம ஹீரோயின் பயந்து போய் டோரை க்ளோஸ் பண்றா. ஆனா அதுக்குள்ள பெல் தானாவே கட்டலாம் அவுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பெட்லயே கட்டி வைக்கிறாங்க. ஆனா அவ விடாம நான் உன்னாலதான் சாக போறேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றான். பெல்லுக்கும் சுய நினைவு வருது, போகாதீங்கமான அழுதுட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் கன் எடுத்து வாயில வைக்கிறான். ஃபுல்லா லோட் ஆயிருக்கு, ஆனா அவளால ஷூட் பண்ண முடியல. ஏன்னா இப்போட ஆவி அவ சாவ கூடாதுன்னு நினைக்குது. கோவமான நம்ம ஹீரோயின் நேரா இப்போட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா நெத்தியில கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போட சாம்பல் எடுத்து வேகமா செவத்துல அடிக்கும் போது அங்க அவளோட உருவம் தெரியுது. என்னதான் மிரட்டினாலும் நம்ம ஹீரோயினால இப்போட அம்மாவை ஷூட் பண்ண முடியல, அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இதோட அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அன்னைக்குதான் பெல்லோட பர்த்டே. அவ அம்மா எழுதின லெட்டரை படிச்சுட்டு நீங்க ஏன் சூசைட் பண்ணிக்கிறீங்க, ஒருவேளை நீங்க செத்துட்டா அவ என்னைய விட மாட்டா, ஏன்னா நான் தான் அவ டார்கெட்னு பெல் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஏன்னா பெல் தான் அவளோட காஃபில ஒரு மயக்க மருந்த கலந்துருக்கான். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, நீங்க உயிரோட இருங்க, நான் அவகிட்ட போறேன்னு சொல்லிட்டு பெல் ஒரு பெட்ல போய் படுக்கிறான். இதோட நைட்டு செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. பெல்லோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்க எல்லா இடத்துலயுமே கையாச்சா வரைஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் உடனடியா அந்த பில்டிங் இருக்க இடத்துக்கு போறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. கீழே பெல்லோட நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ கால் வருது. ஆனா அதை அட்டெண்ட் பண்ணா அதுலயும் நம்ம ஹீரோயினோட முகம் தான் தெரியுது. மேல நிமிந்து பார்த்தா ஒரு பெரிய சானிட்டரி வேர் அவங்க தலையில வந்து விழ வருது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அதே யூனிஃபார்ம்ல கையில கன்னோட பெல் நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அதை ஃபாலோ பண்ணிட்டே மேல ஓடுறாங்க. அங்க ஒரு வெள்ளை கலர் துணியில ஒரு உருவம் நிக்குது. அப்போ மறுபடியும் ஒரு வீடியோ கால் வருது. பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் வேகமா திரும்பி பார்க்கும் போது பெல் அங்க நிக்கிறா. இன்னைக்கு சாக போறேன்னு சொல்றான். அவ கையில இருக்க கன்னை பிடுங்கும் போது கரெக்டா பின்னாடி இருக்க வெள்ள துணி ஹீரோயினோட முகத்தை மூடிடுது. கீழே இருக்க கன்னை வேற யாரோ எடுத்துடுறாங்க. டக்குன்னு பெல்லும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அதுல பார்த்தா பெல் கையில கன்னோட ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் போய் காப்பாத்துறதுக்குள்ள ஒரு கன் ஷாட் கேக்குது. செத்து போயிட்டான்னு நினைச்சா கடைசியில பெல் உயிரோட தான் நிக்கிறான். அவ கையில இருந்து கன்னை பிடுங்கலான்னு ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. பெல் கூட இப்ப இப்போட ஆவியோ நிக்குது. கன் எடுத்து அவ தொண்டையில வச்சிருக்கான். கரெக்டா அவ ஷூட் பண்ணும் போது நம்ம ஹீரோயின் அவளோட நம்பருக்கு கால் பண்றாங்க. அதுல இருக்க பிளாஷ் லைட் பட்டு பெல்லுக்கு சுய நினைவு வருது. ஆனா
இருந்தாலும் அவ கன்ன கீழே இறக்கிறதுக்குள்ள லோடா இருந்த புல்லட் அவ தலைக்குள்ள போயிடுது. இதோட கரெக்டா 12 மணி ஆகுது. இப்ப எப்படி ரத்த வெள்ளத்துல செத்து கிடந்தாலோ அதே மாதிரி இப்ப பெல்லும் விழுந்து கிடக்காம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன், பயப்படாதன்னு சொல்றாங்க. பெல்லா ஹாஸ்பிட்டல்ல சேக்குறாங்க, அவ கோமாக்கு போயிடுறா. எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம அவளால உயிர் வாழ முடியாது. எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவளால பழைய நிலைமைக்கு வர முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் சூசைட் பண்ணிக்கலான்னு அந்த பில்டிங்கே போறாங்க. அப்பதான் அந்த செவத்துல இருந்த கையச்ச பாக்குறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பெல் எதையோ கிறுக்கிட்டு இருப்பால, பார்த்தா அந்த ரெண்டு கைக்கும் நடுவுல ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சு வச்சு கீழே அவ பேரையும் எழுதியிருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோயின், என்னோட பொண்ணுக்காக வச்சு நான் உயிர் வாழ போறேன், அவளுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்னு இப்போட ஆவகிட்ட சொல்றான். இதோட பல நாட்கள் கடந்து போகுது. பழைய வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில பெல்லோட திங்ஸ் எல்லாம் பார்க்கும் போது அதுல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கு. என் பர்த்டே அன்னைக்கு நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியல, ஆனா எனக்கு என்ன ஆனாலும் உங்களை கண்டிப்பா பத்திரமா பாத்துப்பேன். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க தாமா, நீங்க சிரிச்சாலே எனக்கு சந்தோஷம்னு பெல் பேசியிருக்கான். பெல்லுக்கு இன்னைய வரைக்குமே சுயநினைவு வரல, கை கால் கூட அசைக்க முடியாம படுத்த படுக்கையா இருக்கான். உனக்கு என்ன ஆனாலும் அம்மா அவன் கூடவே இருப்பேன், கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துப்பேன்னு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பெல்லோட கை லைட்டா அசையுது. இத பார்த்த நம்ம ஹீரோயின் நம்ம பொண்ணு குணமாயிட்டு வரான்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோட த ப்ராமிஸ் படம் முடியுது. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட உங்களை நாங்க மீட் பண்றோம். Until then, it's bye from Around Us 360.